ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாராப்பலனை எப்படி பார்க்குறது. தாராப்பலன்னா என்ன? ஒரு சந்திரன் வந்து ஒரு நட்சத்திரத்தில் இன்றைக்கி போயிட்டுருப்பார், ஓகேங்களா? இன்றைக்கி போயிட்டுருக்கிற இந்த நட்சத்திரம் வந்து நமக்கு சாதகமாக இருக்கா, இன்றைய நாள் வந்து நமக்கு சாதகமாக இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அது நமக்கு சாதகமாக இருக்கா இல்லையா? எப்போவுமே நம்ம பஞ்சாங்கத்தில் வந்து நம்ம பார்க்குற விஷயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து இந்த விஷயத்தை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து அனுசரித்து தான் இதை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் மிகை ஆகாது, ஓகேங்களா? இப்போது இந்த காலகட்டம் நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ சந்திரனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த காலகட்டத்தில் இது பண்ணலாமா வேண்டாமா, ஓகேங்களா, அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே தான் நம்ம போகிறோம். இந்த தாராபலன் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாளில் இது பண்ணலாம், இந்த நாளில் இது பண்ணக்கூடாது அப்படின்ற நிலைப்பாடு இருக்கான்னு இருக்குது. இதை எப்படி நம்ம பார்க்கறது அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம், ஓகே. இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம். உதாரணமாக நம்ம பிறந்தது வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இது சந்திரன் வந்து இங்கே இருப்பார், அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கார், ஓகேங்களா? நீங்கள் பிறந்தது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. அப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்காரு அப்படின்ற மீனிங் தான் அஸ்வினி நட்சத்திரம். என்னுடைய நட்சத்திரம் என்ன அப்படின்னா, இப்போ கோயிலில் போய் சங்கல்பம் சொல்லும்போது என்ன கேட்பாங்கன்னா, உங்களுடைய நட்சத்திரம் என்னன்னு கேட்பாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அஸ்வினி நட்சத்திரமோ பரணி நட்சத்திரமோ கிருத்திகை ஏதோ ஒரு நட்சத்திரம் சொல்லுவீங்க. நம்ம உதாரணத்துக்கு அஸ்வினி நட்சத்திரம்னு எடுத்துப்போம், ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டமும் இந்த இடத்துல நம்ம பண்ணலாமா இந்த இடத்துல பண்ணக்கூடாதா. இப்போ கோச்சார பலன் பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உதாரணமாக எல்லாமே அஸ்வினி நட்சத்திரக்காரர்களே, நீங்கள் மேஷராசி நேயர்களே அப்படின்னு சொல்லுனா நீங்கள் தான் திரும்பி பார்ப்பீங்க. காரணம் என்னென்னா, உங்களுடைய சந்திரன் எங்கே இருக்குது? அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது. சந்திரனுடைய நிலைப்பாடு அஸ்வினி நட்சத்திரம் சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குதுன்னா, சந்திரன் வந்து இங்கே அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்காருன்னா சந்திரனுடைய நிலையை வச்சு தான் நீங்கள் பார்ப்பீங்க. இது எப்படி இருக்குன்னா, ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லுவோம். ஜென்ம நட்சத்திரம்னா என்ன? ஜனிச்ச நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரம், ஓகேங்களா? ஆனால் இப்போ உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அங்கே இருக்காது, ஓகேங்களா? அது வேறு ஏதாவது நட்சத்திரத்தை காட்டுமா, குறி காட்டுமா அப்படின்னா, வேறு ஏதாவது ஒரு நட்சத்திரத்தை காட்டுமானா காட்டும், ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு காலகட்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க லைஃப் லாங் என்ன கேள்வாங்கன்னா, சந்திரனுடைய நிலைமை இங்கே வச்சு தான் பார்ப்பாங்க. அப்போ அஸ்வினி நட்சத்திரத்தை வச்சு தான் எல்லா பலனும் பார்ப்பாங்க, ஓகேங்களா? இப்போது குரு பெயர்ச்சி இங்கே வந்தது, குரு வந்து எங்கே இருக்கார் அப்படின்னா ரிஷபத்தில் இருக்கார். இப்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, ரெண்டாம் இடத்துல எனக்கு குரு வந்துருச்சு, நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்ற ஒரு நிகழ்வை வந்து அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனால் இவங்களுடைய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா மாறி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே மாறி திருவாதிரை நட்சத்திரமோ இல்லை மிருகசீரிஷ நட்சத்திரமோ புனர்பூச நட்சத்திரமோ வந்திருக்கும்னு சொல்லலாம். எப்படி இதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய திசை வந்து ராகு திசையாக இருக்கலாம், ஓகேங்களா? இல்லை செவ்வாய் திசையாக இருக்கலாம், இல்லை குரு திசையாக இருக்கலாம். ஏதாவது ஒரு திசையில் போகும்போது, இப்போ குரு திசைன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய நட்சத்திரம் எங்கே போகும்? இங்கே போகும். ராகு திசைன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய திசை எங்கே போகும்? திருவாதிரை நட்சத்திரத்தில் போகும். இல்லை சார், எனக்கு ரோகிணி நட்சத்திரம், அதாவது சந்திர திசை எனக்கு போயிட்டுருக்கு அப்படின்னா, அந்த சந்திரனுடைய நிலைப்பாடு எங்கே இருக்கும்? அப்போ இங்கிருந்து தான் நம்ம வந்து இதனுடைய கோச்சார பலனை பார்க்கணுமானா இங்கிருந்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா? இந்த அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, அட்சய லக்ன பதத்தில் அட்சய ராசின்னு சொல்லுவோம். இன்னைக்கு நடக்க உங்கள் ராசி எது? ஜென்ம ராசின்னு சொல்லப்படுகின்றது அஸ்வினி நட்சத்திரம், மேஷ ராசி, ஓகேங்களா? ஆனால் இன்னைக்கு சந்திரன் எங்கே போயிட்டுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
சந்திரனுடைய நிலைப்பாடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கு. இல்லை மிருகசீரிஷ செவ்வாதச அப்படின்னா மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லாமா சொல்லலாம். ஓகேங்களா? இப்போது இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் செவ்வாதச போயிட்டுருக்கு அப்படின்னு உதாரணத்துக்கு எடுத்துப்போம். மிருகசீரிஷ நட்சத்திரம் செவ்வாதச போயிட்டு செவ்வாதச மிருது இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு சார். எனக்கு செவ்வாதச இங்கே தான் உங்களுடைய ஏஆர்பின்னு சொல்லுவோம், அட்சய ராசி ஏஆர்பி. உங்கள் ஏஆர்பி எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது, அட்சய ராசின்னு சொல்லுவோம். அப்போது உங்களுடைய எல்லா பயிற்சிகளும் எங்கேருந்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் பார்க்கணும், இங்கேருந்து பார்க்கக்கூடாது. குரு பயிற்சி மே மாதம் வரப்போகுது, மே மாதம் வந்து குரு வந்து இங்கேருந்து இங்கே மாறப்போகிறார். ஓகேங்களா? இப்போ ஜென்மகுருன்னு சொல்லுவோம் நம்ம. ஆனால் இவர் என்ன நினச்சிட்ருப்பாரு, இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துல குருன்னு நினச்சிருப்பார். ரெண்டாம் இடத்துக்கு உண்டான பலனே அங்கே கொடுக்காது. ஓகேங்களா? இந்த குரு இந்த ஏஆ அட்சய ராசியிலிருந்து இங்கே மாறும்போது, இந்த குரு பயிற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது இவருக்கு சாதகமான தன்மை வருமா? சாதகமான தன்மை வரும் அப்படின்னு சொன்னால் மிகையாக. ஆனால் இவருக்கு இன்னொரு விஷயமும் இதில் ஆட் பண்ணலாம். என்னென்னா இவருடைய பயிற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மிருகசீரிஷ நட்சத்திரம்னா செவ்வாயை பார்க்குறோம் இல்லையா, செவ்வாய் தசை போயிட்டுருக்கு. அப்போ யாருடைய பலனை ஜாஸ்தியாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய விஷயம், செவ்வாய் எங்கே இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த தான் நம்ம ஜாஸ்தியாக பார்க்கணும். இப்போ செவ்வாய் வந்து இன்றைக்கி கோச்சாரத்தில் எங்கே இருக்காருன்னா மிதுனத்தில் போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லலாமா? சொல்லலாம். அப்போ மிதுனம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் தான் இவருக்கு நடக்குமே தவிர அவருக்கு, ஓகேங்களா, சந்திரன் வந்து இங்கே இருக்குல்லையா அஸ்வினி நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் அங்கே நடக்காது. சரி, அது ஒரு விதமாக எடுத்துப்போம். அடுத்த ஸ்டேஜ் வருவோம். இப்போ அட்சய ராசின்னா என்னன்னு பார்த்துட்டோம். இதை எப்படி சார் நம்ம பார்க்கறது? ஓகேங்களா? எப்போவுமே ஒரு நட்சத்திரம் எடுக்கும்போது எந்த இடத்துல ஏஆர்பி போயிட்டுருக்கோம், இப்போ பாரம்பரிய முறைப்படி எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் தான் எல்லாமே எடுப்பாங்க. அஸ்வினி நட்சத்திரம், அஸ்வினி பரணி கிருத்திகை மூணாவது நட்சத்திரத்தில் ஒரு பெயர்ச்சி ஒன்று நடக்குது, இது சாதகம் இல்லாத டைம்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு தாராபலனில் ஃபஸ்ட்டு தாரை ஜென்ம தாரைன்னு சொல்லுவோம், ரெண்டாவது தாரை சம்பத்து தாரைன்னு சொல்லுவோம், மூணாவது தாரை விபத்து, தனியாக எழுதியிருக்கேன் பாருங்கள், விபத்து தாரை. இது சாதகமாக இருக்குமா, இது சாதகமாக, இது ரெண்டுமே சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். விபத்து தாரை பிரச்சனையை கொடுக்குமா? பிரச்சனை, விபத்தை கொடுக்கும், பிரச்சனையை கொடுக்கும். க்ஷேம தாரை நாலாவது தாரை, நல்ல தாரையா? நல்ல தாரை, சாதகமான நிகழ்வுகள் நல்லா நடக்குமா? நடக்கும். அதே மாதிரி ஐந்தாவது தாரை பிரத்யக்கு, பிரத்யக்குனா தடங்கள்னு அர்த்தம், தடங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நடத்துமா? நடத்தும். குழப்பத்தை ஏற்படுத்துமா? குழப்பத்தை ஏற்படுத்தும். ஓகேங்களா? அப்படின்னு சொல்லாமல் ஐந்தாவது தாராபலன். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது சாதக தாரை, உங்களுக்கு சாதகமான விஷயத்தை நடத்தக்கூடிய ஒரு தாராபலன் அர்த்தம், சாதனா தாரான்னு சொல்லுவாங்க. சில பேர் சாதிக்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய தன்மை இருக்குமா? சாதனா தாரை. அப்போது இந்த பக்கம் போட்டுறது எல்லாமே சாதகமான தன்மை, மைத்திர தாரை, நட்பு தாரை, அதிநட்பு தாரைன்னு சொல்லுவோம், மைத்திரம் அதிமைத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பரம மைத்திரம்னு சொல்லுவோம். அப்போ எந்தெந்த தாராபலம்லாம் இருக்கக்கூடாது? இப்போ ஏழாவது தாரை வந்து வதைக்கக்கூடிய தன்மையை கொண்டது அப்படின்னு சொல்லலாம். இது பண்ணலாமா அப்படின்னா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி மூணாவது தாராபலன் இருக்கும்போது ஒரு விஷயத்தை பாரம்பரியம் எப்படி சந்திரனை அடிப்படையாக கொண்டு அவங்க எடுத்தாங்க. ஆனால் இப்போ நம்ம அட்சய ராசியை பொறுத்த வரைக்கும் ஏஆர்பி எங்கே இருக்கோ, ஓகேங்களா, ஏஆர்பி எங்கே இருக்கோ அந்த இடத்துலேருந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு நிலைப்பாடு தான் முக்கியமான விஷயம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போது முக்கியமாக இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கார். இது ஏன் இந்த மாதிரி 3, 5, 7 வந்து பிரச்சனையை கொடுக்கக்கூடிய தாராபலன் ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போவோம். 3 அப்படின்னு சொன்னால் அஸ்வினி பரணி கிருத்திகை, கிருத்திகை வந்து கிருத்திகை நட்சத்திரம் ஃபஸ்ட்டு பாதம் இங்கே இருக்கும், செகண்டு தேர்டு ஃபோர்த்து வந்து இங்கே இருக்கும். அப்போ பிரிக்கப்பட்ட ஒரு நட்சத்திரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாமா? ஓகேங்களா? அதே மாதிரி மிருகசீரிஷ நட்சத்திரம் இந்த அஸ்வினி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாவது நட்சத்திரமாக வரும்,
ஓகேங்களா, அஸ்வினி நட்சத்திரத்துலேருந்து ஐந்தாவது நட்சத்திரமாக வரும். அப்போது இதுவும் பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் 1, 2, 3, 4 இதுவும் பிரிக்கப்பட்ட ஒரு நட்சத்திரமாக, இந்த ரெண்டு பாதம் இங்கே வரும், இந்த ரெண்டு பாதம் இங்கே வரும், அப்போ பிரிக்கப்பட்ட நட்சத்திரமாக வருகிறது. அப்போது இதுவும் பிரத்யக் தடங்களை கொடுக்குமா அப்படின்னா கொடுக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி வதை தாரைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இப்போ புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 4வது பாதம் எங்கே வரும், இங்கே வரும், அது இப்போ வந்து பிரச்சனையை கொடுக்குமா, பிரச்சனையை கொடுக்கும். ஓகேங்களா, இது எப்படி என்றது பாருங்க, அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீஷம், திருவாதிரை, புனர்பூசம், 7வது வதை தாரை புனர்பூச நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ மிருகசீரிஷ நட்சத்திரத்துலேருந்து எடுக்கிறோம். காரணம் என்னென்னா, உங்களுடைய அட்சய ராசின்னு சொல்லப்படுகின்ற விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா இங்கே தான் ஆரம்பிக்குது. ஓகேங்களா, இங்கேருந்து ஆரம்பிக்குது. இப்போது இந்த தாராபலன் இப்போ பிறந்ததுலேருந்து இந்த திருவாதிரை நட்சத்திரம் சாதகமான தன்மையை கொண்டதா அப்படின்னா, அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீஷம், திருவாதிரை 6வது தாராபலனாக வரும் திருவாதிரை நட்சத்திரம். ஆனால் ஏஆர்பிக்கு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இங்கே தான் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் எங்கே ட்ராவல் ஆகிட்ருக்கீங்க, நீங்கள் சின்ன வயசில் பிறக்கும்போது உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, 1 வயசோ 2 வயசோ நீங்கள் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு இங்கே இருக்குது. நீங்கள் வளர்ந்து இங்கே வந்துட்டீங்க, இப்போது வளர்ந்து வந்தப்புறம் இந்த ட்ரெஸ்ஸு உங்களுக்கு செட் ஆகுமா, செட் ஆகாது. நீங்கள் இங்கே வளர்ந்து வந்துட்டீங்க, அப்போது இங்கேருந்து தான் பார்க்கணும். இப்போ திருவாதிரை நட்சத்திரம் என்ன மாதிரி தாராபலனை கொடுக்கும் என்ன, 1 மிருகசீரிஷம் திருவாதிரை 2வது தாராபலன் சாதகமான தாரையா, சாதகமானது. ஆனால் புனர்பூச நட்சத்திரம் சாதகமற்ற தாராபலனாக வருமா, சாதகமற்ற தாராபலன். ஓகேங்களா, புனர்பூச நட்சத்திரம் உங்களுக்கு சாதகம் இல்லாத தாராபலனாக வரும். அப்போ இந்த காலகட்டத்தில் இது பண்ணலாமா பண்ணக்கூடாது அப்படின்ற நிகழ்வு தான் முக்கியமான விஷயம். ஓகேங்களா, இப்போது இங்கேயே எடுத்துக்கோங்க, அஸ்வினி, பரணி, கிருத்திகை. இப்போ கிருத்திகை நட்சத்திரத்தில் ஒரு விஷயம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ பரணி நட்சத்திரம் போயிட்டுருக்கு, அவருக்கு ஏஆர்பி பரணி நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ கிருத்திகை நட்சத்திரத்தில் ஒரு விஷயம் பண்ணலாமா, 2வது தாராபலன் இந்த பரணி நட்சத்திரத்திலேருந்து கிருத்திகை நட்சத்திரம் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கா, இருக்குது. காரணம், சம்பத்து தாரை, சம்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தாராபலனாக இந்த கிருத்திகை நட்சத்திரம் 1வது பாதமே இருக்குது. அப்போ கிருத்திகை நட்சத்திரத்தில் பண்ணலாமா, பண்ணலாம் அப்படின்னு சொல்லணும். அப்போது ஏஆர்பியினுடைய அட்சய ராசியினுடைய அடிப்படையை கொண்டு உங்கள் தாராபலனை கணக்கெடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் முக்கியமான விஷயம். அது எங்கே இருந்தாலும் ஏஆர்பி சரி. ஓகேங்களா, ஏஆர்பி எங்கே இருந்தாலும் சரி, அதிலிருந்து இந்த தாராபலனை பாருங்கள். ஒரு ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும்னா 3, 5, 7 அந்த நட்சத்திரத்திலேருந்து 3வது. இப்போ பூர நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கார், பூர நட்சத்திரத்தில் அட்சய ராசி போயிட்டுருக்கு, இப்படி வச்சுக்கோங்க. அவர் வந்து பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. இப்போ வந்து ஏஆர்பி வந்து எங்கே போயிட்டுருக்குன்னா பூர நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கு ஏஆர்பி. இப்போ பூர நட்சத்திரம் ஏஆர்பி போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால், அதுலேருந்து 2வது தாரா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம், சாதகமான தாராவா, உத்திரம். உத்திரம் 2, 3, 4 உத்திரம் சாதகமாக வருமா, சாதகமாக வரும். இது 2வது தாராபலன். 3வது பூரம் உத்திரம் அஸ்தம் சாதகமற்ற தாரையாக வரும். அஸ்தம் பண்ணலாமா, பண்ணக்கூடாது. ஏன்னா அது விபத்து தாரையாக வரும். அதுக்கப்புறம் சித்திரை நட்சத்திரம் பண்ணலாமா, சித்திரை நட்சத்திரம் பண்ணலாம், இது பண்ணலாமா, பண்ணலாம். காரணம் என்ன, பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை 4வது தாரை, 4வது தாரை க்ஷேம தாரை. அப்போ 4வது தாரையில் ஒரு விஷயத்தை செய்யலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஏஆர்பியிலிருந்து 4வது தாரையாக இந்த தாராபலன் வரும்போது பண்ணலாமா, எதை அவாய்ட் பண்ணணும், 3, 5, 7 அவாய்ட் பண்ணணும். எங்கே ஏஆர்பி போயிட்டுருக்கோ அங்கேருந்து
இந்த மூணாவது தாராபலனும் அஞ்சாவது தாராபலனும் ஏழாவது தாராபலனும் அவாய்ட் பண்ணணும். மிச்சம் எல்லாமே பண்ணலாமா? பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அக்ஷய லக்ன பத்தியில் இருக்குது. நீங்கள் உண்மையிலே வந்து அக்ஷய லக்ன பத்தியில் சேர்ந்து சிம்பிளாக படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 15 நாள் ஜோதிட வகுப்பில் நீங்கள் வந்து கலந்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த கலந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை வாழ்க்கையோடு சேர்ந்த வாழ்க்கை நெறிமுறைகளோடு சேர்ந்து நம்ம ஜோதிடம் கற்றுக்க போகிறோம். நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்ற விஷயத்த பார்த்துக்க போகிறோம். எந்த தடைகள் எங்கே எந்த இடத்துல தடைகள் வருது, எந்த இடத்துல தடையை வந்து எந்த இடத்துல ஸ்லோவாக போகணும் வண்டியில், ஓகேங்களா, எந்த இடத்த அவாய்ட் பண்ணிவிட்டு எந்த ரூட் வழியாக போகிறது நம்ம எஸ்கேப் ஆகிறது அப்படின்ற விஷயத்த நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம மேனுவல் அப்படின்றதே நம்ம ஜாதகம் தான். இதை பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை வந்து வளமாக சிறக்கும் அப்படின்றதுல இல்லளவும் சந்தேகம் இல்லை. அதனால் நீங்கள் வந்து அக்ஷய லக்ன பத்தியை படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களை புக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.